ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே பாராளுமன்றத்தில் அமர்வதற்கு சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என்ற உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பூரண உயர் நீதிமன்ற அமர்வில் சவாலுக்கு உட்படுத்த முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீபாலி வளாகத்தின் பீடாதிபதி பேராசிரியர் பிரதீபா மகானாமகேவா தெரிவித்துள்ளார். டயானா கமகேவுக்கு உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பு என்பதனால் அதனை பூரண நீதிமன்ற அமர்வில் சவாலுக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டயானா கமகே பிரித்தானிய பிரஜையாக இருப்பதனால் இந்நாட்டு நாடாளுமன்றில் அமர்வதற்கு சட்ட ரீதியாக தகுதி இல்லை என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. சமூக ஆர்வலர் ஒஷலஹேரத் சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த பின்னரே இத்தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.